வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா லோனி இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப் தான். இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் லோன் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனே லோன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய், அதுக்கப்புறம் வேலை இல்லாதவங்க யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா இதில் லோன் எடுக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் கனெக்ட் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடச்சிச்சு, இதில் எவ்வளோ தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்கன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 50,000 பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. 3க்கு மேலே இருந்தே ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் தான். இதை நான் ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ரிவ்யூஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் படித்து பார்த்தேன். அதில் வந்து நிறைய பேர் சொல்லிதான் இன்ஸ்டண்ட்டாக லோன் கிடைக்குது, கஸ்டமர் கேர் சர்வீஸ் நல்லாயிருக்கு, இந்த டைமிங் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லேட்டாக பே பண்ணோம் அப்படின்னா இந்த கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், உங்கள் சைட்டில் தான் நீங்கள் பார்த்துக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த லோன் ஆப்போட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். என்னென்னா நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களோட மொபைல் காண்டாக்ட்லாம் எடுத்துப்பாங்க, எடுத்துகிட்டு நீங்கள் பே பண்ணல அப்படின்னா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. இது எல்லா லோன் ஆப்லையுமே நடக்கிறது தான். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக பே பண்ணிடுவீங்க அப்படின்னா எடுத்துக்கங்க. உங்களால் முடியாது அப்படின்னா ஆன்லைனில் லோன் எடுக்கிறத தவிர்த்துக்குங்க. இந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை வச்சு லோன் தராங்க. எப்படின்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு இதை வச்சு தான் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே வந்து சப்மிட் பண்ண தேவை. உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக அப்ளை பண்ணோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்பில் எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 61 டேஸ் கிட்ட டைம் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 2,000 ரூபா லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து 2 மந்த்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. 2 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,045 ரூபா கிட்ட வருது. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 90 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அமௌண்ட் கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரியாகும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்திங்கன்னா 2,000 ரூபா உங்களுக்கு லிமிட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1,500 ரூபா தான் வரும். ப்ராசஸிங் ஃபீஸு, ஜிஎஸ்டி இதெல்லாம் பிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பே பண்ணுறப்ப 2,100 ரூபா கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான், இப்போ 2,000 ரூபாய்க்கு 100 ரூபா இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக வந்து அதிகமாகிட்டே போகும். உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கங்க. நீங்கள் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணவொன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபாதர் நேமு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் இப்போ ஏன்னா இந்த ஆன்லைன் லோன் ஆப்லாம் நீங்கள் கட்டலை அப்படின்னா ஆல்டர்னேட் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் வந்து கேட்பாங்க. இந்த ஆப்லேயும் அதை வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு வந்து எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா கிளர் இல்லாமல் எடுங்க, கார்னர் கரெக்டாக வந்து எடுங்க. இதில் கூட ஒரு சிலருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து எடுக்கிறப்ப கரெக்டாக எடுக்காமல் கிளர்ராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிடும். அதை மட்டும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அப்லோட் பண்ணி திரும்ப வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இதனால் ரிஜெக்ட் ஆகி திரும்ப அப்ளை பண்ணுறப்ப கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்பே ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் யாருமே படிக்கிறதில்ல. அதில் படித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து யாருமே அந்த கண்டிஷன்லாம் படிக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் கால் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி டார்ச்சர் போங்க, மொபைல் காண்டாக்ட் எல்லாமே எடுத்துப்பாங்க, அதை எந்த மிஸ்யூஸும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பே பண்ணல அப்படின்னா மட்டும்தான் உங்கள் காண்டாக்ட்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2,000 ரூபா கிட்ட கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக பே பண்ணிகிட்டே வந்தால் எனக்கு ஒரு 3,000-4,000 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரீபேமெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகல. நான் 3வது பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு பண்ணேன், எனக்கு வந்து சடனாக லிமிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நான் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே வைக்காமல் அப்ளை பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டை வச்சு லோன் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் ஆகுதோ அதை டைமுக்கு வந்து கரெக்டாக பே பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் லோன் எடுக்கிறப்ப ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க, கரெக்டாக உங்களால் பே பண்ண முடியுமான்றது. ஏன்னா எங்கேயுமே ட்ரை பண்ணி கிடைக்கல, ரொம்ப எமர்ஜென்சின்னு ட்ரைனில் மட்டும் எடுங்க. எடுத்து கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20,000-30,000 கூட லிமிட் வைக்கலாம். எந்த அளவுக்கு டைமிங்க்கு கரெக்டாக பே பண்ணிட்டீங்களோ அந்தளவுக்கு வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த ஆப்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.